வணக்கம் நேர்களே இது முரசு தொலைக்காட்சி வழங்கும் பயாஸ்கோ பெல்வான் வீரமே வாகை சூடும் திரை விமர்சனம் பழிக்கு பழி வாங்கும் கதாநாயகன் வீரமே வாகை சூடும் படத்தில் விஷால் டிம்பிள் ஹயாத்தி யோகி பாபு மாரிமுத்து மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் யுவன் சங்கர் ராஜா கவின் ராஜ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் தூ ப சரவணன் வீரமே வாகை சூடும் கதை என்ன ஒரு ரசாயன தொழிற்சாலை அதிலிருந்து வெளியாகிற நச்சுப்பொருள் பலரை நோயாளியாக்கிறது பலரை இறக்க வைக்கிறது ஆனால் இதை தட்டி கேட்பதற்கு யாருக்கும் தைரியமில்லை காரணம் என்னவென்றால் அவர் பெரும் கோடீஸ்வரர் அதிகாரத்தை கையில் வைத்திருப்பவர் ஆனால் ஒரே ஒரு தனி மனிதன் மாரிமுத்து அதை ஏற்று போராடுகிறார் தன்னுடைய ஒரே மகன் சாக கிடக்கிறான் அவனுக்கு பரிச அவனுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான வசதி அவரிடம் இல்லை எனலால் லட்சக்கணக்கான பணம் தேவை போராடுகிறார் மக்களை திரட்டுகிறார் மக்களில் பலர் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் சிலர் பயந்து கொண்டு கோழைத்தனமாக இருக்கிறார்கள் அந்த ரசாயன தொழிற்சாலையின் அதிபர் பாபுராஜ் ரொம்ப மோசமானவன் ஏனென்றால் பணக்காரர்கள் எல்லாருமே அப்படித்தான் இருப்பார்கள் தாங்கள் சம்பாதிக்கிற தொழிலை விட்டுக் கொடுப்பதற்கு மனசு வரவே வராது எத்தனை பேர் செத்தாலும் சரி எங்கள் தொழிற்சாலையில் லாபரமாக நடக்க வேண்டும் என்பதுதான் எல்லா தொழிற்சாலை ஆலை அதிபர்களின் விருப்பம் வேறு வழி இல்லாமல் மாரிமுத்துவையின் வீட்டுக்கு சென்று பேரம் பேசுகிறார் பாபுராஜ் இருபத்தஞ்சி லட்ச ரூபா இருபத்தஞ்சி லட்ச ரூபா ரெண்டு கார்டு நீ வச்சு செலவு பண்ணிக்க சிங்கப்பூரில் போய் உன் மகனை நான் சிகிச்சைக்கு அனுமதிக்கிறேன் தேவையான பணம் செலவழித்து உன் பையனை காப்பாற்றுறேன் என்று உறுதிமொழி அளிக்கிறார் ஆனாலும் என் பையனை மட்டும் காப்பாற்றினா போதுமா எனக்கு மட்டும் பணம் கொடுத்து என் வாயை அடைச்சா போதுமா ஊர்வாயை அடைக்க புரியா ஓ அவங்க மூடு என்று வீராப்பாக சொல்கிறார் மாரிமுத்து இப்படி சொன்னால் சினிமாவில் என்ன நடக்கும் அதே தான் நீங்கள் நினைக்கிறது தான் இந்த கொலையை கதாநாயகனுடைய தங்கை பார்த்து விடுகிறாள் இதில் இன்னொன்று என்னென்னா இன்னொருத்தன் காதலித்து அவளை ஏமாற்றுகிறான் பிளாக்மெயில் செய்கிறான் இந்த மூணு பேரும் ஒரே இடத்துல சந்தித்து ஒரு கொலை நடக்கிறது இதை எப்படி கதாநாயகன் சமாளித்து பழிக்கு பழி வாங்குகிறான் என்பதுதான் கதை கதாநாயகன் விஷால் அவர் சண்டை காட்சிகளுக்கென்றே விஜயகாந்தின் வாரிசாக இந்த படத்தில் தன்னை நிரூபித்திருக்கிறார் என்றால் மிகையாகாது சண்டை 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 பிரியர்களுக்கு ஒரு முரட்டுத்தனமான கதாநாயகனாக விஷால் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அது மட்டுமில்லை இப்போதெல்லாம் வருகிற க படங்களில் எல்லாமே கதாநாயகே அராஜகமான போலீஸை ஏற்று நிற்பது சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்துவது தவறுகளை தட்டி கேட்பது இந்த மாதிரியான ஒரு ஃபார்முலா ரெடிமேடு ஹீரோ தான் விஷால் அந்த பாத்திர அமைப்பில் வித்தியாசம் தெரியவில்லை என்பதால் கொஞ்சம் பிரசுரடிக்கிறது உண்மைதான் கதாநாயகி டிம்பிள் ஹயாத்தி சும்மா சொல்லக்கூடாது கீர்த்தி சுரேஷோட ஜெராக்ஸ் காப்பி எந்த பக்கம் திரும்பினாலும் கீர்த்தி சுரேஷா கீர்த்தி சுரேஷா கீர்த்தி சுரேஷா அப்படி என்று மிரள வைக்கிறார் டிம்பிள் ஹயாத்தி அதே மாதிரி நடிப்பிலும் சோடை போகவில்லை நடனமானாலும் சரி சோக காட்சியானாலும் சரி கதாநாயகன் இம்மாதிரி இக்கட்டான சூழ்நிலையை மாட்டிக்கொள்கிறானே என்று பத பரிதி வைக்கும்போதும் சரி டிம்பிள் கயாதி முகபாவனைகளை நன்றாக வெளிப்படுத்தியிருக்கிறார் இவரும் தமிழ் சினிமாவில் நல்ல பாத்திரங்களை தேர்ந்தெடுத்தால் முன்னணி கதாநாயகியாக டிம்பிள் இடம் இடம்பெறுவார் என்பது உறுதி யோகி பாபு முதல் நாற்பத்தஞ்சு நிமிஷம் விஷாலோடையே ட்ராவல் பண்ணுறாரு ரொம்ப கலகல போட்டுக்கிறார் அதாவது கவுண்டம்பணியும் சந்தானத்தையும் மிக்ஸ் பண்ணி யதார்த்தமான காமெடி பண்ணி நம்மை கலகல போட்டுக்கிறார் யோகி பாபு அப்புறம் திடீர்னு காணாமல் போய்டுறாரு அப்புறம் ஒரு இன்ட்ரவியூலுக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் வர்றாரு எங்கேயே ஓ யோகி பாபு காமெடியை காணாமல் போயிட்டே காமெடியே இல்லையே என்று கேட்கும் அளவுக்கு யோகி பாபுடைய மிஸ்ஸிங் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் மாரிமுத்து அட்டேங்கப்பா ஓவர் ஆக்ஷன் அழு அழுன்னு அழுது தித்துடுறாரு அதே சமயத்தில் ஒரு கோழையான போலீஸ் மேலதிகாரிகள் அனைவரும் அராஜகத்துக்கும் லஞ்சத்துக்கும் அடிபணிக்கிறார்கள் இவர் மட்டும் நேர்மையாக இருக்கார் ஏன்னா பையன் விஷால எப்படியாச்சு போலீஸ் அதிகாரி ஆக்க வேண்டும் என்று துடிக்கிறார் அதனால் அவர் என்ன சொல்கிறார் எதையும் கண்டுக்காமல் போப்பா விட்டுருப்பா நீ எப்படியாவது போலீஸ் அதிகாரி ஆகணும் அதான் என் லட்சியம் இதெல்லாம் கண்டுக்காத என்று சொல்வார் மாரிமுத்து கடைசியில் அவர் பொண்ணுமே பரிதாபமான முடிவுக்கு ஆளும்போது அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு வெந்து போகிறார் கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்கலாமோ என்று மாரிமுத்துவை கேட்க தோன்றுகிறது ஆனாலும் ஒரு பண்பட்ட நடிகர் என்பதை அவர் நிரூபிக்கிறார் அதில் எந்த சந்தேகம் இல்லை வில்லன் பாபுராஜ் கேரள வரவு என்று நினைக்கிறேன் ஆஜானுபாகமான உடல் அந்த உருவத்திற்கேற்ற முரட்டல் பார்வை கண்ணீர் குரல் விஷத்தை கக்கும் வசனங்கள் பாபுராஜ் ஒரு ரசாயன தொழிற்சாலை அதிபராகவே வாழ்ந்திருக்கிறார் கடைசி காட்சியில் சண்டை காட்சிகளும் அவருடைய திறமை பழச்சிடுகிறது அது மட்டுமல்ல தன்னை கொன்றுவிடாதே என்று எல்லாரும் இல்லைன்னு சொல்லுவான் ஆனால் அவர் அப்படி சொல்லவே இல்லை சாகும்போது கூட அந்த கெத்தை காட்டிக்கொண்டு வில்லனாக சாகிறார் பாபுராஜ் இனிமேல் தமிழ் சினிமாவில் இவரும் வில்லன்கள் பட்டியலில் இடம்பெறுவார் பாபுராஜ் இந்த படத்தில் கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் தூப்ப சரவணன் என்று போட்டாலும் கூட அடிஷனல் டைலாக் கூடுதல் வசனம் பொன் பார்த்திபன் என்று ஒருவர் பெயரை போட்டிருக்கிறார்கள் வழக்கமான மசாலா படத்திலிருந்து கொஞ்சம் காரமான வசனங்களை பொன் பார்த்திபன் எழுதியிருக்கிறார் வசனங்களில் கொஞ்சம் புதுமை பழிச்சுக்கிடுகிறது அது மட்டுமல்ல சிவப்பு வரிகளும் நன்றாக தென்படுகிறது அதிகார வர்க்கத்துக்கும் அராஜக போலீஸுக்கும் பொன் பார்த்திபனுடைய வரிகள் குத்தீட்டிகளாக பாய்ந்து தாக்குகிறது குமரவேல் ஒரு போராளியாக வருகிறார் ஒல்லியான உடல் கணீர் குரல் கம்யூனிச சித்தாந்தத்தை இரத்தத்திலேயே கலந்துவிட்ட புரட்சிக்காரனாக குமரவியல் பழச்சிடுகிறார் மனோகர் மோசமான போலீஸ் அதிகாரி அட பாவி இப்படியும் ஒரு போலீஸ் அதிகாரியா என்று மிரள வைத்திருக்கிற நடிகர் மனோகர் சில மாதங்களுக்கு முன்பு மறைந்து விட்டார் என்பது வருத்தத்துக்குரிய செய்தி ஏனென்றால் தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல வில்லனை இழந்துவிட்டோம் என்பதை இப்போது குறிப்பிட வேண்டியிருக்கிறது ரவீனா கொஞ்சம் ஆளுக்குள்ளம் அதனால் கதாநாயகி வேடத்துக்கு கதாநாயகர்கள் மறுதளிக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் அருமையான நடிப்பு தன்னை ஒருத்தன் வலுக்கட்டாயமாக காதலிக்கிறான் காதலித்தோடு பெட்ரோல் பெட்ரோல் எடுத்து வந்து தன் மீது ஊற்றிக்கொண்டு இப்போ நீ காதலின்னு சொல் ஐ லவ் யூ சொல் இல்லைனா என்னையும் பெட்ரோல் ஊற்றி கொளுத்திக்கிட்டு ஒன்றையும் கட்டி அணிச்சு பெட்ரோல் ஊற்றிக்கிட்டு கொளுத்துவேன் என்று சொல்கிற கட்டத்தில் அப்படியே வேதனை சோகம் இயலாமை எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி ரவீனா ஒரு நல்ல நடிகைக்குரிய முத்திரையை பைத்திருக்கிறார் அதில் சந்தேகமே இல்லை இந்த படத்தில் கவின்ராஜ் இருக்கிறார் அட்டகாசமான ஒளிப்பதிவு அது நடன காட்சியானாலும் சரி சண்டை காட்சியானாலும் சரி த்ரில்லர் காட்சியானாலும் சரி தன்னுடைய பங்கை மிகவும் சிறப்பாக செய்திருக்கிறார் கவின் ராஜ் யுவன் சங்கர் ராஜா இசையில் மூன்று காதல் பாடல்கள் சம்பந்தமே இல்லாமல் இடைவேளைக்கு முன்னால் வந்தாலும் காதில் ரீங்காரம் ரீங்காரமிடுகிறது அதைவிட கூடுதலாக பின்னணி இசை நம்மை வருத்தெடுக்கிறது ஏன்னா அந்த கொலை மிரட்சி சேசிங் சீனில் யுவன் சங்கர் ராஜா தன்னுடைய வழக்கமான திறமைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறவர் தூப்ப சரவணன் சமீபத்தில் வந்த ரைட்டர் படத்தில் நினைவூட்டுகிறது அது மட்டும் இல்லை இதே மாதிரி நிறைய படங்கள் வந்துவிட்டன அதாவது போலீஸ் அதிகாரியாக வேண்டவன் ரவுடியாகிறான் ஏன் ரவுடியாகிறான் என்று பல படங்கள் பார்த்தாகிவிட்டது பழைய படங்களில் வந்த சம்பவங்களையே வித்தியாசமான திரைக்கதையில் சொல்லியிருக்கிறார் தூப்ப சரவணன் ஆனால் மிகப்பெரிய நெருழல் படம் ரெண்டே முக்கால் மணி நேரம் ஓடுது கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் படத்தை வெட்டியிருக்கலாம் ஏன்னா இ இடைவெளிக்கு முன்னால் ஒன்றரை மணி நேரம் அதுக்கு பின்னால் ஒன்றே மணி நேரம் எப்பா பொறுமையை சோதிக்கிறது படம் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த மாதிரி ஆக்ஷன் கதைகளில் வந்து ஃபாஸ்ட்டாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்கணும் பரபரப்பாகவும் இருக்கணும் மூணு மணி நேரம் ஆக்ஷன் படத்தை எவன் பார்ப்பான் கொஞ்சம் யோசித்திருக்க வேண்டும் நிச்சயமாக படத்தின் இழத்தை குறைத்திருந்தால் பெரிய அளவில் பாராட்டியிருக்கலாம் வீரமே வாகை சூடும் அடி உதவுகிற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் சண்டையே வெல்லும் வீரமே வாகை சூடும் படத்துக்கு நூற்றுக்கு முப்பத்தி எட்டு மதிப்பெண்கள் மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும் வாழ்க வளமுடன்